பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 10 மடங்காக அதிகரித்துள்ள வெளிநாட்டு ஏற்றுமதி அளவை குறைப்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று சரக்கு ஏற்றுமதி துறை எதிர்பார்க்கிறது. மேலும் கொள்கலனை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் சேவைக்கு விதிக்கப்படும் கட்டணமும் பல மடங்கு அதிகரித்திருப்பதாக மாரிடின்ட் மாடியல் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி என் தஷ்வின் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு முன்பு 40 அடி நீளம் கொண்ட பெரிய அளவிலான கொள்கலன் ஒன்றை அமெரிக்காவிற்கு அனுப்பும் சேவைக்கு 3,000 முதல் 4,000 அமெரிக்க டாலர் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அதே அளவிலான கொள்கலனை அனுப்பும் சேவைக்கு 22,000 முதல் 23,000 அமெரிக்க டாலர் வரை வசூலிக்கப்படுகிறது. இந்த போக்குவரத்திற்கு விதிக்கப்படும் செலவு நியாயமற்றது என்று தஷ்வின் கவலை தெரிவித்தார். Post-COVID impact in Anna, a lot of shipping lines has increased their cost. Okay, so in the cost increase pananala, shipping cost increase pananala, a lot of manufacturers vandu they having difficulty to export. And the cost has gone up almost, I would say maybe 7 to 9 times more than the normal cost. So the cost increase பண்ணனால வந்து these manufacturers are able to manufacture ஆனா அவங்கனால வந்து export பண்ண முடியாது. தென்கிழக்காசியாவிலேயே அதிகமான உற்பத்தி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளில் மலேசியா குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு அதிக அளவிலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளும் உள்ளன. எனவே இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் என்று தஷ்வின் கேட்டுக்கொண்டார்.